ஹாய் மடியார் குட்டீஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு வெல் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு தேங்காய் ஓடு எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு சாண்ட் பேப்பரை வச்சு அந்த நாரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்துருங்க. ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து இந்த மாதிரி லென்த் பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த தேங்காய் ஓடை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த தேங்காய் ஓடு நம்ம வச்சும் கேப் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சைட்லேயும் கொஞ்சம் கேப் இருக்கணும், ஃப்ரண்ட்லேயும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மரக்குச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டூ பீஸ் இருக்கணும், வி ஷேப்பில் வந்து இருக்கணும். வி ஷேப்பில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ஸ்மால் பீஸை வந்து கட் பண்ணி அதை வந்து வி ஷேப்பில் வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. தேங்காவோட வந்து சென்டராக இருக்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கு வந்து சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டுறதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். உங்கள்கிட்ட இந்த ஸ்டிக் இல்லைனாலும் நியூஸ் பேப்பரை வந்து ரோல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரியலாக வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிக்கு தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெலிசான ஒரு குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து மூங்கில் குச்சி. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா பேம்போ ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் மெலிசாக எடுத்துருக்கேன்னா, அதில் வந்து பாபின் வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணால் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கணும். பாபினில் வந்து ஃபுல்லாக நூல் வந்து சுற்றிருங்க. சுற்றினதுக்கப்புறம் குட்டியாக வந்து வாளி, அதாவது அந்த கிணறுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு வாளி இருக்குல்ல, அதை வந்து கட்டிடுங்க. இந்த மாதிரி எட்ஜில் நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதை வந்து நம்ம சென்டரில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ரியலாகவே வந்து ஒர்க் ஆகும். அந்த தண்ணி வந்து கிணத்துலேருந்து எடுக்கிற மாதிரியே இருக்கும். இது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து இதை செஞ்சு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இது சாதாரணமாக மரக்குச்சி தான். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேமாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண இடம் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக சாண்ட் பேப்பர் வச்சு அதை சேம் பண்ணிடுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி லைனாக வந்து பாதை மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். அந்த ஸ்டிக்கே வந்து சேமாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நான் வந்து க்ளூ வச்சு தான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். ஒட்டிட்டு உங்கள்கிட்ட ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா கூழாங்கல் இருக்கு இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம் நீங்கள். நான் வந்து ஃபிஷ் டேங்க்லேருந்து தான் இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். முன்னாடி நாங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தோம், இப்போ எங்கள்கிட்ட இல்லை. ஸோ ஸ்டோன் வந்து வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, அதனால் இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோன் இல்லைனாலும் நீங்கள் ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூழாங்கல் குட்டி குட்டியாக அதை வந்து குட்டியாக இருக்கணும். ஏன்னா தேங்காய் ஓடோட பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ரொம்ப குட்டி குட்டி சைஸில் வந்து கூழாங்கல் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் மட்டும் ஒயிட் ஸ்டோன் பெருசு பெருசாக வந்து நான் ஒட்டிடுறேன். அதுவும் என்கிட்ட இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா பெரிய ஸ்டோன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா குட்டி குட்டி கிராஸ் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சைடில் உள்ள மரக்குச்சிக்கு மட்டும் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், எந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டார்க்காக இருக்கும் அந்த கலரு. ஸோ அதனால் ஒயிட் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மர குச்சி இருக்கு இல்லையா அந்த சைடில், அதுக்கு மட்டும்தான் நான் பெயிண்ட் அடிக்கிறேன். மற்றபடி எல்லாம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறேன். ப்ரௌன் கலர் கொடுக்கலாம், பட் ப்ரௌன் கலர் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் ரெட் கலர் கொடுக்குறேன். அதுவும் கொஞ்சம் ப்ரைட்டாக நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணால் கூட அது கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபைனலாக நம்மளுடைய வெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். தேங்காவோடு குச்சி கல் இருந்துச்சுன்னா சூப்பராக இந்த கிணறு நம்ம செஞ்சிடலாம். இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி ஒர்க் பண்ணி பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம நூல் இழுக்கழுக்க ஒரிஜினலாக ஒரு கிணறு எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃப்ட்டு. இது வந்து குட்டி சமையல் வீடியோக்காக தான் இப்போ நான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு நம்ம சேனலில் நிறையா கிராஃப்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.